Hi friends, you PhonePe, GPay or Paytm மூலமா money transaction பண்ணிட்டு இருக்கீங்களா? இடையில நமக்கு UPI மூலமா transaction பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கறதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து அனௌன்ஸ் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அத பத்தி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. Skip பண்ணி பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ் சொல்றேன்னு உங்களுக்கே புரியாம போயிடும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். My channel subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon click பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிடுங்க நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்க ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனா வந்துரும் நீங்க உடனுக்குடனே பார்த்துக்கலாம் GPay, PhonePe போன்றவற்றின் மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்பவர்கள் சேவை கட்டணம் வசூலிக்க இது சரியான தருணம் அல்ல என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டீக்கடையில தொடங்கி பிரம்மாண்ட மால்கள் வரை மக்களின் பண பரிவர்த்தனையில் முக்கிய அங்கம் வகிக்கின்றன GPay, PhonePe, Paytm உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்கள். முன்பு ஆயிரக்கணக்கான ரூபாய் அளவிற்கு மட்டுமே இந்த டிஜிட்டல் தளங்கள் மூலம் பண பரிவர்த்தனை நடைபெற்று வந்தது. ஆனா இப்போ 10 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு கீழே கூட GPay, PhonePe மூலமா அனுப்ப முடிகிறது. கடைகள் பொருட்கள் வாங்கும்போது ஏற்படும் சில்லறை தட்டுப்பாட்டை களைவதிலும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுகள் முக்கிய பலன் அளிக்கிறது. பொதுமக்களுக்கு மிகுந்த பலன் அளித்து வருவதாக கூறப்படும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் முறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வர மத்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. குறிப்பாக இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிப்பது குறித்தும் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகளும் ரிசர்வ் வங்கி ஈடுபட்டுள்ளது. இதனால் GPay, PhonePe, Paytm உள்ளிட்ட UPI டிஜிட்டல் தளங்கள் மூலம் இலவசமாக பண பரிவர்த்தனை செய்வது தடைப்பட்டு விடுமோ என அதனை பயன்படுத்துபவர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் UPI மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவை வழங்குவதற்கு கட்டணம் வசூலிக்க இது உகந்த நேரம் இல்லை என மத்திய அரசு கருதுவதாக தெரிவித்துள்ளார். இந்த சேவை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்த அவர் இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கவர்ச்சிகரமானதாக ஆக்குவதற்கு இது போன்ற இலவச டிஜிட்டல் சேவைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றார். பண பரிவர்த்தனையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யும் வகையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளை மேலும் ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த UPI பேமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பாய்.